மடுள் சீமை பிளான்டேஷன் கம்பெனி நிர்வாகத்துக்கு கீழ் இயங்கும் 30 வருடம் பழமை வாய்ந்த பொலந்தாவ கிளானி தோட்டத்தின் பாதையை உடனடியாக சீர்திருத்தும்படியும் இதில் ஏற்படும் உயிராபத்துகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இவ்வீதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை உயிரிழந்த நபரின் சடலத்தை வைத்து தோட்டத் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பொகவந்தராவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொகவந்தராவ கிளானி தோட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் இதில் உள்ளிட்ட மேலும் 4 டிவிஷன்களைச் சேர்ந்த தொழிலாளர்களின் பாவனைக்குள்ளான 2 கிலோமீட்டர் பிரதான வீதி கடந்த சுமார் 30 வருட காலமாக குன்றும் குழியுமாக பிரயாணம் செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதால் இப்பகுதி தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பலமுறை பல்வேறுபட்ட அரசியல் நபர்கள், தோட்ட அதிகாரிகள் ஆகியோருக்கு பாதையை சீர்த்து தரும்படி பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இருந்தும் ஒரு சில வேலைகளில் சில பாதையை சீர்திருத்த பொருட்களை இறக்கியும் முழுமையாக இப்பாதை சீர்திருத்தப்படாமல் காணப்படுகின்றது. அதேவேளை 6ஆம் மாதம் அக்டோபர் மாதம் 2015 அன்று 7 மணியளவில் கிளானி தோட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளி ஒருவர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் அவசரமாக சீர்திருத்தப்படாத இந்த பாதை வழியே பொகவந்தலாவ நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு முச்சக்கர வண்டியில் கொண்டு செல்லும் வேளையில் இடையிலேயே இவர் உயிரிழந்து போனார். இவரின் உயிரிழப்புக்கு இந்த பாதையே காரணம் என தோட்டத் தொழிலாளர்கள் கொந்தளிப்படைந்துள்ளனர். எனவே உயிரிழந்த இஸ்லாமியரான சரப்தீன் என்பவரின் மரணமே இப்பாதையில் இடம்பெறும் கடைசி மரணமாக கருத்திற்கொண்டு இத்தோட்டத்தைச் சேர்ந்த 380க்கு மேலான தோட்டத் தொழிலாளர்களில் 100 பேர் கவனீர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். மேற்படி 2 கிலோமீட்டர் கொண்ட இந்த பிரதான வீதியில் கிளானி தோட்டத்திற்குட்பட்ட தெரேசியா, மோரா, சிங்கராவத்தை, டம்பாரா போன்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள், அவசரமாக செல்லும் நோயாளிகள் அனைவரும் பிரயாணிக்கும் இப்பாதையை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு சீர்திருத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த ரோட் வந்து சில காலமாக குன்று குழியுமாக தான் இருக்குது. அதனால் ரோட்டில் வந்து மழைக்காலங்களில் நடக்க முடியாது. பாடசாலை மாணவர்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து தண்ணி தேங்கினா நாங்கள் வந்து இந்த ரோட்டை டின்சின் சுற்றி வரணும், அப்படி இல்லாட்டி பகவான பாத வழியாக தான் வரணும். அப்படி சுற்றி வரதா இருந்தாலும் அந்த ரோட்லேயும் ஆறு இருக்குது, அதுவும் ஒரு அந்த ரோட்டில் வந்தாலும் எங்களுக்கு அதுவும் சிக்கல். டின்சின் சுற்றி இந்த ரோட்டில் வந்தாலும் திரேசியா சைடில் உள்ள அந்த ஆறு பக்கமும் எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும் கொண்டு வந்து கொங்கிரீட்கள் மணல் அதை மட்டும் போட்டுட்டு இதை செஞ்சு தரோம் அப்படின்ட்டு இந்த ரோட்டை அளந்துட்டு போறாங்களே தவிர வந்து செஞ்சு செஞ்சு கொடுத்த படினால ஏற்கனவே ஒருத்தர் இங்கே வந்திருக்கும் போது நான் கேட்டேன், அதுக்கு அவர் சொன்னாரு கனகராஜ் சார் தான் இதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதோட அவர் இந்த பக்கம் வரதே இல்லை. கல்வி நடவடிக்கைனா கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை அந்த பரீட்சை வர நெருங்குற டைம்ல வந்து எங்களால காலையில் கிளாஸ் போகிறதுக்கு கூட கஷ்டமாக இருந்துச்சு. அதனால எங்களால் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாததுனால அந்த பாடமே எங்களுக்கு வீணாக போயிடுச்சு. அதனால ஒரு பாடத்தில் எங்களால் சித்தியடைய முடியாத நிலையை ஏற்பட்டுருக்கு. அரசியல்வாதி தலைவர்மார்கள் அனைவரும் அறிய வேண்டியது என்னவென்றால், கில்லானி டிவிஷன் பாதை மிக மோசமாக இருப்பதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பாதையை அமைத்து தருமாறு அனைவரிடமும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த பாதை வழியாக மோரா டிவிஷன், திரேசியா, கில்லானி, டம்பாரே, வானக்காடு, சிங்காரவத்தை ஆகிய தோட்டத்திலிருந்தும் எல்லாருமே இந்த பாதையில் தான் நாங்கள் நடக்கிறோம், போகிறோம், வாரோம். பாடசாலை மாணவர்கள்லேருந்து கர்ப்பிணி தாய்மார்கள்லேருந்து தொழில் புரியும் போகிற அனைவருமே இந்த பாதையில் தான் நாங்கள் போகிறோம், வாரோம். சரியான மாதிரி மழைக்காலங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த நாள் நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பாதை வெள்ளத்தினால் மூழ்கப்பட்டு ஒரு சிறுமியை நாங்கள் இழந்துள்ளோம்.